ஆக்ரோஷம் ஆடினாரு பாத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாபர் அசாம் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன பண்ற பாக்கதான வீடியோ பாய்ஸ் இந்த சமயம் எப்படி ஹை ஃப்ரம் பாலா. இந்த பாகிஸ்தான் அணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பெருமையா இன்னொரு ஒரு 10 நாளுக்கு பேசணும்னு பேசுவோம் அப்படி நம்மளுடைய பாபர் அசாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படியே வாயெல்லாம் ஒரே பல்லாக கிடக்கு நம்ம தலைவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய பாபர் அசாம் அவர்கள் வந்து சில முக்கியமான விஷயம் பத்தி பேசியிருக்காரு. அவருடைய டீமை பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் கேட்கப்பட்ட கேள்வி எப்படி இருக்குது உங்களுக்கு சூப்பரா இருக்குதா, அதாவது வந்து கிட்டத்தட்ட நீங்க செமிஃபைனல வரமாட்டீங்க நீங்களே நம்பி ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டதான் கேள்விப்பட்டோம். ஆனா அப்புறம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமிஃபைனல் இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு, எப்படி டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணீங்களா, என்ன நடந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா சார் ஜோக் நல்லா இருக்கு சிரிக்கிறேன் அப்புறமா பட் நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு பந்தா காட்டுற அப்புறம் நம்முடைய பாபர் அசாம் சும்மா சார் விளாடுக்கலாம். ஸோ தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய டீம் வந்து கடந்த 3 மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணதை நீங்கள் பாருங்க சார், எப்படி விளாடிக்கோம் பாருங்க, எப்படி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய பிளேயர்ஸ்க்கு நான் வந்துட்டு பாராட்டுகள் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர். அடுத்து சொல்றாரு நான் நன்றிகள் சொல்ல வேண்டியது வந்து இந்த கிரௌடுக்கு சார், எங்கே போனாலும் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எங்களுடைய ஹோம் கிரௌண்ட்ல விளையாடுற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு கிரௌடு வா ஆசமட்டிக்கிறது ஆரம்ப முறை இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால அந்த கிரௌடு வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு மேட்ச்க்கும் சப்போர்ட் கொடுக்குது எங்களுக்கு, அவங்களுக்கு நான் இந்த நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எங்களை வந்து ரொம்ப நிம்மதியாக வச்சுக்கிறதுக்குன்னு சொன்ன இவர். அடுத்து சொல்றாரு முதல்ல 6 ஓவர் அருமையாக விளையாடிட்டு இருந்தவங்க சூப்பரான ஒரு ஸ்டார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் அட்டாக்கையும் வச்சு நாங்கள் சும்மா சிரிக்கிட்டோம் அவங்கள. ஸோ அதனால் எங்களுடைய ஃபாஸ்ட் போலர்ஸும் நல்லா போட்டாங்க, ஸ்பின் போலர்ஸும் சூப்பராக போட்டாங்க. அதுவும் முடிவில் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் எண்டில் கடைசி 4 ஓவர் 5 ஓவரில் யாராக இருந்தாலும் அடிச்சிருவாங்களான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 4-5 ஓவர்லையும் நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்துட்டு பின்னி பிறடெடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். அதனால் வந்துட்டு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னோடனே சார் நீங்கள் சொல்லுங்களேன் உங்களுக்கு ரிச்வான் நூடில் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பிளான்கள்லாம் போட்டு தான் உள்ளேயே போவோம், நாங்கள் நிறைய பேசுவோம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுகிறாப்பில் வருது. அதாவது அந்த கேஜிஎஃப் படத்தில் அவன் இப்படி அவன் அப்படி டைலாக்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க இது மாதிரி அவன் அது மாதிரி அவன் யாருறான காட்டுங்களா நேரில் அந்தளவுக்கு பில்டப்லாம் தலைமை இங்கே கொடுத்துருக்காப்பில். நாங்கள் ரெண்டு பேர் நிறைய பிளான் பண்ணுவோம், நாங்கள் எல்லாம் பேசுகிறது எல்லாமே நாங்கள் எல்லாம் அப்படி இப்படி தான். ஸோ அதனால் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோடய பிளான் வந்து மொதல் 6 ஓவரில் இப்படி தான் அடிக்கணும்லாம் பேசி வச்சுருந்தோம். ஸோ லேட்டரான உள்ளே வரவங்களாம் அதுக்கப்புறம் வந்து அடித்து விளையாடிக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசி வச்சு போனது தான் அந்த ஃபஸ்ட் 6 ஓவர்ஸ் அட்டாக் அப்படின்னு. ஒர்க் அவுட் ஆனதுனால இவ்வளோ பேசுகிறீங்க இதே ஆகலைன்னா நேரத்தில் இந்த வாயெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு யோசிக்க தோணுது நமக்கு. இருக்கட்டும் பரவாயில்ல பாகிஸ்தான் நம்மளும் கலாய்க்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தவறு. நம்மளும் வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் நேஷனாக அவங்கள வந்துட்டு நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் சொன்னதை சொல்கிறேன். இதான் நான் வீடியோட ஆரம்பத்தில் பேசினது. ஹாரிஸை பற்றி பேசுகிறாரு, முகமது ஹாரிஸ் பற்றி சொல்லுங்கன்னு. அவர் வந்து ஒரு யங் கைங்க, அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடுறாரு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஆக்ரோஷமாக விளையாடுறதெல்லாம் வந்து அடே எங்கள் அப்பா அப்பா எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குங்க. அதனால் வந்துட்டு இந்த மேட்ச்சை என்ஜாய் பண்ண போகிறீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் அடுத்து ஃபைனல்ஸை நோக்கி போக போகிறீங்களா, எப்படி பேலன்ஸ்டாக அவங்க மைண்ட் செட்டை வச்சுக்க போகிறீங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம், ஃபைனல்ஸ் இருக்குதுங்கிறதுக்காகலாம் சும்மா அப்படியெல்லாம் போய் பாயப்பட்டு படுத்துட மாட்டோம், அந்தந்த அதெல்லாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த மொமெண்ட்டை நல்லா கூத்தரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு ஒரு நாள் கேப் இருக்குது, அப்புறம் நாங்கள் வந்துட்டு உட்காந்து அடுத்த 2 நாள் இருக்கும் இல்லையா அந்த செகண்ட் செமிஃபைனலுக்கும் ஃபைனல்ஸ் மட்டும் இல்லை அந்த 2 நாள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுறோம் என்ன நீங்கள் உடனே எல்லாம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணணுங்க அப்படின்ற நம்முடைய பாபர் அசாம் அவர்கள். ஸோ அதனால் அவருடைய ஃபோக்கஸ் ஃபைனல் எப்படி இருக்க போகுது, T20 வேர்ல்டு கப்புக்குலாம் முன்னாடி முதல்ல IPL 2021 ஒரு தடவை இந்த மாதிரி தான் நம்முடைய RCBயோட 2020 கோலி அண்ட் பாய்ஸ் போயிட்டு செமிஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிட்டாங்கன்ற ஒரே கூத்தத்துக்காக டக்கட்டம் போயிட்டு ஒரு க்ரூஸில் டான்ஸ் ஆடினாங்க, அந்த டான்ஸை முடிச்சு அடுத்த நாள் காலையில் எல்லாரும் மட்டை மேட்ச்சில் விளையாட முடியல செமிஃபைனல்ஸ் கான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் நம்முடைய இந்த டீம் வந்து கொஞ்சம் மட்டையெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் மட்டையை பிடிக்கிறது வேலையை காட்டினாலும் நல்லாயிருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.